ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே 4வது ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துச்சு. இதில் இந்திய அணியானது வெறும் 92 ரன்களே வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு கவாஸ்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அணியில் மிடில் ஆர்டரில் எந்த ஒரு வீரருமே சரிவர விளையாடலை, தோனி வந்து காயம் காரணமாக தான் அவங்களுக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் வந்து அணியில் களமிறக்குனாங்க. ஆனால் தினேஷ் கார்த்திக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்கல. அவங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவங்களோட திறமையை நிரூபிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மேட்சுகளில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவங்க சரியாக விளையாடலை, ஸோ தோனிக்கும் வந்து காயம் சரியாக இருக்கும். தோனியை வந்து அணியில் கொண்டு வாங்க, தினேஷ் கார்த்திக்கை வந்து அணிலேருந்து தூக்குங்க. 5வது ஒன்டே மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து தோனி விளையாடணும் அப்படின்னு கவாஸ்கர் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுப்மான் கில்லுக்கும் வந்து 5வது ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கொடுங்க. ஒரு போட்டியில் தான் சுப்மான் கில் விளையாண்டுருக்காங்க, அதில் சரிவர விளையாடல அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து குறைச்சி இட போடக்கூடாது. இனிமேல் வரக்கூடிய போட்டிகளில் சுப்மான் கில்லுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு கவாஸ்கர் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.